நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மன்யத்தனம் இயக்கத்தில் 1987 வருஷம் நடித்து ரிலீஸ் ஆன நாயகன் அப்படிங்கிற படம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பரபரப்பான படமாக பேசப்பட்டுருக்கு. நிறையா திரையுலக பிதாமகங்களுக்கு அந்த படம் ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை இப்போ வரைக்கும் மன்யத்தனத்தாலேயோ இல்லை கமலாலேயோ கொடுக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கமலும் மன்யத்தனமும் சேர்ந்து தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடுவில் பார்த்திங்கன்னா இதே மன்யத்தனம் தயாரிப்பில் மன்யத்தனம் திரைக்கதையில் கமலஹாசன் ஒரு படம் நடிக்க தான் இருந்துச்சு. ஆனால் தற்செயலாக அந்த படத்தில் கமலால் நடிக்கவே முடியல. ஏன்னா மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன் ரொம்ப பிஸியாக இருந்ததால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அது என்ன படம் அப்படின்னா அதுவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம், ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பார்த்து தான் இன்றைக்கி வந்து 100 படங்களுக்கு மேலே வந்துருச்சு. கிட்டத்தட்ட பாட்ஷா டெம்ப்ளேட் அப்படிம்பாங்க. ஆனால் பாட்ஷாவுக்கு முன்னாடியே அதே டெம்ப்ளேட்டில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான படம் பாட்ஷாவில் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ அப்பாவே இருக்கிறான். அதே ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பெரிய டான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருக்கிற ஒரு ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் ஒரு படம் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயாந்தகன் நடித்த சத்திரியன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தில் தான் முதல்ல கமலஹாசன் நடிக்கதாக இருந்தது, மன்யத்தனம் தயாரிக்கதாக இருந்தது, மன்யத்தனம் திரைக்கதை. ஆனால் கமல் நான் சொன்ன மாதிரி மைக்கேமான காமராஜா படத்தோட ஷூட்டிங் அதிகமாக நீளமாக தொடர்ந்து போயிட்டே இருந்ததால் அவர் வந்து சத்திரியன் படத்துக்கு வர முடியலையா. ஸோ அதுக்கப்புறம் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்து அவருக்காகவே பண்ணப்பட்டது போன்ற அந்த மிடுக்கான ஒரு கேரக்டராக வந்து அமைஞ்சுது. ஸோ கமல் நடிச்சிருந்தால் அந்த படம் ஹிட்டாக இருக்கும். பட் இந்த சத்திரியன் திரைக்கதையே முழுக்க முழுக்க விஜயகாந்துக்காகவே தைக்கப்பட்ட ஒரு சட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ உங்களோட கருத்து என்ன, சத்திரியனில் கமலஹாசன் நடிச்சிருந்தா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குமா, இல்லை அந்த படம் வந்து கமலுக்கு பேர் வாங்கி கொடுத்தாலும் கமர்ஷியலாக வந்திருக்குமா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.